السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லத்தானா எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று அதன் பகல் பொழுதில் நோர்வு நோற்று இரவு நேரங்களிலே வணக்கங்கள் செய்யக்கூடிய மாபெரிய பாக்கியத்தையும், இதுபோன்று பல ரமலான்களை உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தொருந்து கொள்வானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக புதுமறியாம் அல் குர்ஆனில் 72வது அத்தியாயம் 18வது வசனத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றான். வா அன்னல் மசாஜிதல் இல்லாஹி பலா தது மஅல்லாஹி அஹதா. உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், பெரிய பள்ளிவாசலோ சிறிய பள்ளிவாசலோ எதுவாக இருந்தாலும் கூட, எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். பள்ளிவாசல்களை பொறுத்த மட்டிலும் தனிப்பட்ட முறையில் இது எனக்கு சொந்தமான பள்ளிவாசல் என்று யாரும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. பள்ளிவாசல் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியுமே தவிர, அல்லாஹ் அல்லாத யாருக்கும் அது சொந்தமாக இருக்கவே முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து தனிப்பட்ட முறையிலே ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலும் கூட, பள்ளிவாசல் என்று வந்த பின்னால் நான் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறேன், இது எனக்குத்தான் சொந்தம் என்று அவர் சொந்தம் கொண்டாட முடியுமா என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு அனுமதி தர மறுக்கிறார், அனுமதி தராது. ஏன் தனிப்பட்ட முறையில் பள்ளிவாசலை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்லி காட்டுகின்றேன். நானே ஒரு பள்ளிவாசலை என் சொந்த செலவை கட்டி இது எனக்கு சொந்தமான பள்ளிவாசல் என்று நான் உரிமை கொண்டாடினால் எனக்கு பிடிக்காத யாரும் வரக்கூடாது என்று நான் தடுத்து விடுதேன். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு யாரும் வரக்கூடாது என்று சொல்வதற்கு உலகத்தில் யாருக்கும் அந்த அதிகாரத்தை மார்க்கம் வழங்கவில்லை என்பதை இந்த இஸ்லாம் ஆணித்தரமாக உறுதியாக அவருக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களும் தாங்கள் நம்பி இருக்கின்ற கடவுளை வணங்குவதற்காக ஒரு கட்டிடத்தை கட்டியிருப்பார்கள். முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலும் நம்முடைய வணக்க ஸ்தலம் மஸ்ஜித், பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலும் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்து சகோதரர்களை பொறுத்த மட்டிலும் கோவில் என்று சொல்லப்படுகிறது. சீக்கியர்கள் குருத்வாரா என்று சொல்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு சமுதாயத்தவரும் தாங்கள் நம்பி இருக்கின்ற
அந்த இறைவனை கடவுளை வணங்குவதற்காக ஒரு கட்டிடத்தை கட்டி அதிலே சென்று வணங்குவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்திற்கு தொழுகை நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு சென்றுதான் தொழுக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தொழுகை நேரம் வந்துவிட்டது, பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம், நடு காட்டிலே சென்று கொண்டிருக்கின்றோம், உடனடியாக வாகனத்தை நிறுத்தி நாம் எந்த இடத்தில் இறங்குகின்றோமோ அதே இடத்தில் நாம் தொழுது கொள்ளலாம். என் சமுதாயத்திற்கு இந்த பூமி கொடுக்க பள்ளி வாசல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதீசின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, கடை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடங்கள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, கடை வீதிகள் இருக்கிறது, சந்தைகள் இருக்கிறது. இவைகளில் எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் என்னவென்றால் பள்ளிவாசல்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லீம் என்ற கிதாபிலே 671வது அதிகாரமாக பதிவு செய்யப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுதான். ஒரு ஊரில் இருக்கின்ற இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் தான். இழந்தாகி அசுபாக்குதா, அல்லாஹ்விற்கு பிடித்தம் இல்லாத அல்லாஹ்விற்கு வெறுப்பை கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குமானால் அது கடை வீதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா வீட்டிற்கு தாமிரமாக செல்வார்கள், அதே நேரத்தில் கடை வீதிகளுக்கு செல்வார்களே ஆனால் பொருள்களை வாங்கி உடனே வீட்டிற்கு வந்து விடுவார்கள். ஆனா நம்ம நிலைமை வேற, கடை வீதிக்கு போனா மணி கணக்கில் அலசிட்டு இருப்போம், வருவாங்க போற வழியா கிண்டல் செய்வோம், வீண் கொம்புகளை பேசிக் கொண்டிருப்போம், பள்ளிவாசலுக்கு போனா அப்படின்னா போற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்துடுவோம். சாபாக்களை பொறுத்த மட்டும் பள்ளிவாசல்களிலே அல்லாதிற்கு பிரியமான அந்த இடத்திலே தங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் கழித்தார்கள் என்று அதிகாரங்கள் ஏராளமான அதிகாரங்கள் ஆதாரமாக திகழ்கிறது. பள்ளிவாசல் ஏன் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம், கடை வீதிகள் ஏன் அல்லாஹ்விற்கு வெறுப்பான இடம், இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அற்புதமான விளக்கத்தை சொல்வார்கள். அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல்கள் நடைபெறுவது கடை வீதிகள் அல்ல 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 பள்ளிவாசல் தான் நடக்குது. தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல், அல்லாஹ்வை திக்ர் செய்தல், பாவ மன்னிப்பு தேடுதல், குர்ஆனை கற்றுக் கொடுத்தல், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தல், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல், இறைத்திக்காக என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசலிலே தங்குதல், இது போன்ற நன்மையான காரியங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல மட்டும்தான் நடக்குது, வேற எங்கேயுமே நடைபெறாது. ஆனா கடை வீதிகள்ல ஏமாற்றுதல், பித்தலாட்டம் செய்தல், கலப்படம் செய்தல், அங்கே இருந்து அறட்டை அடித்தல், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்தல், அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் கலந்து நிறுத்துதல், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள் அல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த கடை வீதிகளை அல்லாஹ் வெறுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிற்கும் ஆதாரங்கள் உண்டு. இஸ்லாத்துல ஆதாரம் இல்லாத செயல்களே கிடையாது. முதல் முதலாக முடி நரைத்தது யார், யாருக்கு முடி நரைத்தது? மாற்று சமுதாயத்தில் கேட்டா தெரியுமா, உங்க சமுதாயத்தில் யாருக்குமா முதல்ல முடி நடந்துச்சு, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உங்கள் சமுதாயத்து தலைவர் மரணமாகும் பொழுது அவருக்கு எத்தனை நரைமுடிகள் இருந்தது கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் உலகத்திலே முதல் முதலாக முதல் முதலாக நரைமுடி விழுந்தது யாருக்கு என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல் முதலாக முடி நரைக்கவே ஆரம்பிக்கின்றது. அப்ப அவங்க அல்லாட்ட கேட்டாங்க, யாருதான் இது என்ன முடியினுடைய நிறம் மாறுகிறது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சொன்னானாம், அது கண்ணியம் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், முடி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கண்ணியம் கிடைக்கும்,
ஒரு சபைக்கு செல்வார்கள். ஆனால் கேரள உட்கார்றீங்களா, தாண்டி உட்கார்றீங்களா என்றெல்லாம் கேட்பார்கள். அப்போ முடி என்பதை நரைக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாமே இறக்கப்படுகின்றார். அவர்கள் தகீதான அபீசி மூலமாக சொல்லி தருவார்கள். அவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கிறாங்க, என்ன முடி நிறம்லாம் மாறுத, அது கண்ணியம் என்று சொன்னவுடன் உடனே இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்களா, எனக்கு கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்து, நாம முடி நிறுத்த கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். 60 வயசு தாண்டி பின்னாலையும் முடி நிறைக்க ஆரம்பிச்சா இந்த வயசுலேயே முடி நிறைக்கிறோம். எப்ப 60 வயசுல அந்த வயசுலேயே கவலைப்படக்கூடியவர்களும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன கேட்டாங்க, யாருதான் அந்த முடி நிறைப்பது நீ தரக்கூடிய கண்ணியமாக இருக்குமானால் என்னுடைய கண்ணியத்தை இன்னும் நீ அதிகப்படுத்து. அவர்கள் மவுத்தாகிற நேரத்துல அவங்களுக்கு தலையிலையும் தாடியிலும் சேர்த்து 17 தலைமுறைகள் தான். 63 வயசுல மவுத்தா போறாங்க. 63 வயசுல இன்றைக்கு நிறைவில்லாத சொட்டை விழாத மனிதர்களை இன்றைக்கு பார்க்க முடியுமா? ஆனா ரவிசல்லா செல்லம் அவர்கள் 63 வயதுகளிலே அவர்களுக்கு விழுந்த நரை எவ்வளவும் வெறும் 17 முடிகள் தான். அது ரசூலுல்லா சொல்றாங்க, சையபத்தினி ஊதுன் வல் வாக்கியா தூது சூரா வாக்கியா சூரா, இந்த அத்தியாயங்கள் இறங்கிய பின்னால் தான் எனக்கு நரையே விட ஆரம்பித்தது. அதுக்கு என்ன காரணம், தூது சூறால வாக்கியா சூறால மறுமை சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை ஓடி ஓடி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடி நரைத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சரி, இப்ப உலகத்துல முதல் முதலாக எழுப்பப்பட்ட பழிவாசல் எது, மாற்று சமுதாயத்தில் உங்கள் கோவில் எது, உங்கள் ஆலயம் எது என்று கேட்டால் அவர்களால் பதில் தர முடியாது. ஆனால் உலகத்திலேயே முதல் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டால் உலக குருவரையாம் அல்குரான் அற்புதமான ஒரு பதிலை தரும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்குரான் 3வது அத்தியாயம் 96வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், இன்ன அவ்வள வைத்தி புதிய நின்னாதி நல்ல நீதி பக்கத்தை முபாரக்கா, முதல் முதலாக அல்லாமை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் என்னவென்றால் பக்கா, மக்காவிற்கு 100 பேர் பக்கா, மக்காவில் எழுப்பப்பட்டிருக்கின்ற பரக்கத்து பொருந்திய அந்த காபத்துள்ளான் முதல் ஆலயம் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். சரி, 2வது பள்ளிவாசல் என்று அப்படின்னா மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற ஜெருசலத்தில் யூதர்களின் கைவசம் சிக்கி இருக்கின்ற அந்த பைத்துல் முகத்தஸ் தான் 2வது பள்ளிவாசல். அபுதல் அப்படின்னு ஒரு அபிசோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட அடிக்கடி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புகாரில 3366வது அதிகாரமாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாய், உலகத்திலே முதல் பதிவாசல் எதுன்னு கேட்டா நம்ம பகுதியில் உள்ள பதிவாசல் சொல்லக்கூடாது, திருத்திருவாங்க. ஏன்னா நம்ம நிலை அவங்க இஸ்லாத்தை அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரிய போய் தான் நம்மளுடைய கேள்வியே கேட்கிறாங்க. நம்மளுக்கு கேட்டா நாம சொல்லணும், முதல் பள்ளிவாசல் மக்காவில் உலகத்தின் மைய பகுதி இன்னைக்கு ஆய்வு செய்து அதை உண்மையாக நம்பி இருக்கின்றார்கள். உலகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய காவத்துள்ள அமைந்திருக்கின்ற அந்த இடத்தில் உள்ள பள்ளிவாசல் தான் உலகத்தின் முதல் பள்ளிவாசல். 2வது பள்ளிவாசல் எது, காபத் அதாவது பைத்துல் முக்கத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஐயு மஸ்ஜிதி புதிய சிலாவே அவ்வள, இந்த பூமியிலே எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்வார்கள். 2வது அபூதர் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் 2வது பள்ளிவாசல் எது என்று கேட்பார்கள். எழுப்பப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொல்வார்கள். அதாவது ஆரம்பத்தில் எழுப்புறது யார் அப்படின்னா காபத்துல்லாவை கட்டியதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பைத்துல் முக்கத்தஸை கட்டியதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அபூதர் கேட்பாரு, பைத்துல்லாவை கட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த பைத்துல் முக்கத்தஸ் கட்டப்பட்டது என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க,
நாற்பது ஆண்டுகள் என்று சொல்வார்கள். அப்ப ஆறு மணிக்கு தலாம் சாபத்துள்ளாவை கட்டி முடித்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால இந்த பைத்துல் முக்கத்தத்தை கட்டினார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பின்னால ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் இஜ்ரத்து செய்து தன்னுடைய சொந்த இடத்துல கெட்ட பள்ளிவாசல் தான் இன்னைக்கு மஸ்ஜித் நபவி. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலுக்கு பின்னால அந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உலகத்திலேயே ஒரு மூணு பள்ளிவாசல் நாம அங்க போய் நாம தொழுகோமே அப்படின்னு செல்வதாக இருந்தால் ஒரு மூன்று பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் நன்மையை நாடி செல்ல முடியும். இப்ப டவுன்ல நாம எடுத்துக்கிட்டோம் ஜாமியா பள்ளிவாசல் இன்னைக்கு நம்ம நுகர் தொழுகுவோம் அப்படின்னு போலாமா அப்படின்னா பெண்களுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கின்றது. நம்மளும் மகளாலத்தான் நம்ம தொழுங்க வேண்டும். ஏதாவது வேலை நிமித்தமாக நாம் சென்றால் மற்ற பள்ளியில் நாம் சென்று தொழுகிறாமே தவிர இந்த பள்ளிவாசல தொழுகை விட அந்த பள்ளிவாசலுக்கு போன கூட பத்து நன்மை கிடைக்கும், இந்த அந்த பள்ளிக்கு போன கூட ஐம்பது நன்மை கிடைக்கும். மார்க்கத்தில் அப்படி நன்மைகள் கிடையாது. மூன்று பள்ளிவாசல்களில் மட்டும்தான் தொழுவதற்காக நாம் மெனக்கிட்டு செல்லலாம் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. நன்மையை நாடி நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் மூன்று பள்ளிவாசல்களுக்கு தான் செல்லலாம். ஒன்று என்ன தெரியுமா, மஸ்ஜிதி பாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, அங்க நாம போகலாம். இப்ப அவனுக்கு தெரியும் ஒரு ஆசை வருது, இன்னைக்கு அசர் தொழுக மஸ்ஜித் நபவிக்கு நம்ம தொழுகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டா தாராளமா புறத்து போகலாம். மார்க்கத்துல கடையே கிடையாது. இன்ஷால்லா அடுத்த ஜும்மா நான் காபத்துள்ளாவை தொழுக போறேன், மெனக்கிட்டு போகலாம், தவறு கிடையாது. அடுத்த ஜும்மா பைத்துல் முக்கத்தத்தை நான் தொழுக போறேன், தாராளமாக செல்லலாம். இந்த மூன்று பள்ளிவாசலை தவிர ஜும்மா தொழிலை காட்டி டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு போறது, சென்னையில் உள்ள பள்ளிவாசலுக்கு போறது நன்மை கிடையாது. இந்த ஜும்மா தொழுதா என்ன நன்மையோ அதே நன்மையை தான் இந்த மூன்று பள்ளிகள் அல்லாத மற்ற எந்த பள்ளியில் தொழுதாலும் அதே நன்மையை தான் வழங்குவார். ரிசல்லாம் சொல்லுவாங்க, காபத்துல்லாவிற்கு சென்று ஒருவர் தொழுவாரே ஆனால் ஒரு லட்சம் நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். இங்க தொழுதா 27 தான், ஆனா காபத்துல்லாவை தொழுதா அப்படின்னா ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கும். மஸ்ஜித் நபவியில மதீனாவை நம்ம தொழுதா அப்படின்னா ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும். மஸ்ஜித் அஸ்ஸாவில் நாம் தொழுதால் 500 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆக அருமையானவர்களே, உலகத்திலேயே தலை சிறந்த பள்ளிவாசல்கள் மூன்று தான். ஒன்று காபத்துல்லா மஸ்ஜித் ஹராம், இரண்டாவது மஸ்ஜித் நபவி, மூன்றாவது பைத்துல் முக்கத்தஸ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அதிர்ந்தது, நானா கற்பனையா சொல்லல, ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும். நறுமணங்கள் கமலப்பட வேண்டும். அந்த பள்ளிவாசல்கள் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சில ஊர்ல போய் பாருங்கள, அது கட்டி 100 வருஷம் இருக்கும், 100 வருஷமும் ஒற்றையே அடிச்சிருக்க மாட்டாங்க. அங்கங்க பார்த்தா அந்த எட்டுக்கால் குட்டி சேலம் பத்தியோடு விளையாடிட்டு இருக்கும். அப்ப பள்ளிவாசல் என்று சொன்னால் நறுமணங்கள் கவல வேண்டும், இரவு நேரங்களிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். சமீபத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவி இருக்கா இருக்குது, ஒரு விளக்கை ஏற்றி வைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு எவர் வெளிச்சம் கொடுத்தாரோ அவருடைய கபருக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பானாக. அப்ப அவருடைய பள்ளிவாசல ஒரு விளக்கு ஒருத்தர் மாற்றாரு அப்படின்னா வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் விளக்கு தேவை இல்லை. நாம அப்படிதான் போட்டிட்டு இருக்கிறோம், வெளிச்சம் இல்லாத இடங்கள்ல இருக்காதான் கிடக்கும். வெளிச்சம் உள்ள இடங்கள்ல சில பேர் வேனுக்கிட்டே இருந்து வாங்கினா நான் கொடுத்த விளக்கு எரியணும், அது வெளிச்சமா இருந்தாங்கன்னா இருந்தாங்கடா எனக்கு என்ன என்று சொல்லி அது இஸ்லாமில் கட்டுப்படுகிறோம், வீடு வளையத்தில் கட்டுப்படும். அப்போ பள்ளிவாசல்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும், பள்ளிவாசல்கள் நறுமணம் கமழ வேண்டும், பள்ளிவாசல்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வணக்கம் மட்டும்தான் நடைபெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த பள்ளிவாசலை கட்டுவதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன, அதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக உஸ்மானின் அப்பான் அடி அல்லாஹ் வந்து அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாங்கிற கிதாபுல 736வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டினால் அந்த பள்ளிவாசலை போன்ற ஒரு கட்டினால் இவருக்கு சுவர்க்கத்தில் கட்டப்படும். துன்யாவ நாம ஒரு கட்டடத்தை கட்டுறோம் அல்லாவை வணங்குவதற்காக, ஆனா அந்த அல்லாவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு பதிலாக நமக்கு கட்டப்படுகின்ற கட்டடம் எங்க கட்டப்படுது, சுவர்க்கத்திலே கட்டப்படுகிறது. அப்ப நான் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறாப்பா, நான் சொர்க்கத்துக்கு போறது நிச்சயமாகிவிட்டது, அதனால்தான் எனக்கு சுவர்க்கத்துல ஒரு வீடு அமைக்கப்படுகிறது என்று ரிகல் நாயகம் சல்லல்லா இவர் சொல்லாம் இந்த அதிசயம் மூலமாக சொல்வார்கள். இன்னொரு அதிசயம் பாருங்க, இப்னு மாஜால 738வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி கமஃஹஸி கத்தாத்தின். மஃஹஸி கத்தாத்தின் என்ன அர்த்தம், ஒரு சின்ன திரிய பறவை, அது என்ன செய்யும் தெரியுமா, முட்டை இடுவதற்காக மண்ணில ஒரு சின்ன குழிய தோண்டும், அதுடைய முட்டையே சுருட்டாகத்தான் இருக்கும், சமவெளியில முட்டை இடாது. முட்டை இடுவதற்காக ஒரு கோழியெல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம், முட்டை இடுவதற்காக படுக்கும் பொழுது காலை வைத்து தரையில் பரண்டும், ஒரு சின்ன குழியை அமைத்துக் கொண்டு அந்த குழிக்குள்ளால் படுத்து முட்டை இடும். அந்த குழி எவ்வளவு இருக்கும், ஒரு ஒற்றை இஞ்சி ஆகலாம், ஆறுகள் இருக்குமா, அந்த அளவிற்கு ஒரு பள்ளிவாசலை ஒருவர் கட்டினாலும் கூட இவருக்காக அல்லாஹ்வு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் மூலமாக சொல்கிறார்கள். சரி, என்னால பள்ளிவாசல் முழுமையா கட்டி கொடுக்கிறதுக்கு என்னால முடியாது, என்னால ஒரு செங்கல் தான் வாங்கி கொடுக்க முடியும், என்னால ஏதாவது உதவிதான் செய்ய முடியும், அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு மேற்பார்வை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், கட்டிடத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதுதான் என்னால் முடியும் என்று ஒருவர் எண்ணுவாரே ஆனால் அவருடைய வசதிக்கு தக்கவாறு ஒரு மூட்டை சிமெண்டோ, ஒரு லாரி மணலோ, ஒரு செங்கலோ அல்லது அந்த கட்டிடத்திற்கு தண்ணீரோ அவர் பார்க்குவாரே ஆனால் இவருக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் ஆகரத்திலே சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புவான் என்பதாக ரிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிசயத்தை குறிப்பிடுவார்கள். அத பள்ளிவாசல் கட்டுவதற்கு நாம உதவிகள் செய்ய வேண்டும். நீங்க எவ்வளவோ திருமணத்தின் பெயரால் காது குத்தின் பெயரால் காதல ஒரு ஓட்ட பொருளுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கலாம் வரட்டேன், 30 லட்சம் ரூபாய் காதல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு கடுக்கான பொருளுக்கு நம்ம சொன்னா கூட ஏகப்பட்ட ஓட்டையை போட்டு கொடுத்துடலாம், அதை எவ்வளவு நேரடியாக இருக்கிறது. கல்யாணத்திற்கு பார்த்தா அப்படின்னா கச்சேரிகள் இல்லாத திருமணங்களே கிடையாது, ஆடை பாடல் இல்லாத திருமணமே கிடையாது, இதுல வேற சுண்ணத்தான திருமணம் பறக்கத்தான நேரம், நீ என்ன பறக்கத்தான நேரத்த ஹராமான காரியங்களை நடத்துகின்றாய், அப்ப அதற்கெல்லாம் வாரி வாரி குடிக்கின்ற இந்த சமுதாயம் பள்ளிவாசல் கட்ட போனா ஏதாச்சும் டொனேஷன் கொடுக்க அப்படின்னா இந்த 101.5 ரூபாய் அந்த 1000 ரூபாய் செல்லாம போய் 7-8 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த 101.5 காலே இந்த சமுதாயம் என்ன செய்யலாம் அப்படின்னா நின்று கொண்டே இருக்கின்ற பள்ளிவாசல் கட்ட போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும், கிள்ளி கொடுப்பது கூடாது. அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம கிள்ளி கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நல்ல வழிகளை நாம் செய்தும் செலவு செய்தால் அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுவான். மசலுல் அதீன யுல்கி போல் அம்பானதும் தீ சபீலில்லாஹி கமசலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒருவர் தான தர்மம் செய்வாரே ஆனால் ஒரு வித்தை போன்று என்று அல்லாஹ் ஒரு வித்தின் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார். விவசாயி பார்த்தீங்களா, நெல் வதைய ஊற்றுறாரு, ஒரு விதையில இருந்து 7 கதிர்கள் வரும், ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் இருக்கும், அப்ப 700 வித்துக்கள் இவர் போட்டது ஒரு வித்து தான், அதை கிடைக்கிறது 700 வித்துக்கள் கிடைக்கிறது. அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லி சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மதரசாக்கள் கட்டுறதுக்கு ஒருவர் உதவி செய்வாரே ஆனால் 1 க்கு 700 1வது உதாரணம் சொல்லி வை என்றா அடுத்து அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான்,
இருநூறு என்ன, ஏழாயிரம் மடங்கு, எழுபதாயிரம் மடங்கு அல்லாஹு வாரி வாரி கொடுப்பான். வல்லாஹு வாசி கொண்டானே, அல்லாஹு விசாரமாக கொடுக்கக்கூடியவன் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். அதனால தவறான வழியில செலவு செய்யாத, கேபிள் டிவிக்காக மாசம் மாசம் அள்ளியடி கொடுக்கிறோம், செல்போனுக்காக வேண்டி அள்ளியடி நம்ம இழைக்கிறோம், நாம ஊர் சுற்றுலா என்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்றோம். ஆனா நம்ம முதல்ல பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை மாத்திரம் சொல்லல, பெரும்பாலான பள்ளிவாசல் பாருங்க, அது அங்க உள்ள வீடுகள்லாம் ஜெகதோதியா இருக்கும், பள்ளிவாசல் இருந்து அறிஞ்சு கிடக்கும், நாட்டு முதலாக இருக்கும், சுத்தம் செய்வதற்கு கூட வசதி இல்லாமல் இருப்பார்கள், ஒரு சுத்தமான பாய் கூட அங்க இருக்காது. ஆனா அங்க உள்ள மகல்லா வாசிகளை பார்த்தா எல்லாமே வீண்பறைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசல் கட்டுகின்றோம் என்று யாராவது வந்தால் அது உண்மையாக இருக்குமானால் நாம் அள்ளி கொடுக்க வேண்டுமே தவிர கிள்ளி கொடுப்பது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, புகாரியில 1410 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, மன் தசத்தக பி அதிலி தம்பரத்தில், ஒரு பேரீத்தம்பழம் அளவு ஒருவர் தர்மம் செய்வாரானால், அகடியே பணம் உள்ளவங்கெல்லாம் பேரீத்தம்பழம் அளவுக்கு குமுகாயை கொடுத்துட்டு ஏமாத்தி இருக்கவங்கள முடியாதவங்க அவங்களுக்கு ஒரு பேரீத்தம்பழம் அளவாவது அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மின் கஸ்பின் தையீபின், ஹலாலான சம்பாத்தியத்தில், ஹராமான சம்பாத்தியத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. பட்டிக்கு வந்த ரூபா, லஞ்சம் வாங்கிய ரூபா, கலப்படத்தின் மூலமாக சம்பாதித்த ரூபா, விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்த ரூபா, மதுவை வித்தனின் மூலமாக கிடைக்கின்ற ரூபா, அடுத்தவனை ஏமாற்றி பறித்த ரூபா, இந்த ரூபாயில அல்லாவுக்கு தேவையில்லை, இதை நீரே வச்சுக்க, இதை பொறுமை அல்லாவுடைய பதிலீடு கொடுக்காத, ஜக்காத்து பணத்தை கூட பள்ளிவாசல் கட்டுவதற்கு பயன்படுத்துவது கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான ஊர்களில் ஜக்காத்து பணத்தை வச்சுதான் பள்ளிவாசலை கட்டுறாங்க. ஜக்காத்து பணம் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல் கட்டுவதற்கு தர்மங்கள் கொடுக்கலாம், ஜக்காத் அல்லாத தர்மம் 2.5% நம்ம சொல்றவன், அந்த ஜக்காத் அல்லாத பணத்தை வேண்டுமானால் தர்மமாக பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம், அதே நேரத்தில் அன்பளிப்பாக கொடுக்கலாம். இந்த அன்பளிப்பா கொடுத்தாலும் சரிதான், தர்மமா கொடுத்தாலும் சரிதான், தையின் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் பரிசுத்தமான பணத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு விட்டால் வலது கரத்தால் அல்லாஹ் அதை பெற்றுக் கொள்கின்றார். பள்ளிவாசல் கட்டுறதுக்காக நிர்வாகிகள் கையில ரூபாயை கொடுக்கிறோமா, அது நிர்வாகி கை அல்ல, அது அல்லாஹ்வின் கரம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கப்பலுகாது எதிரிகி, அல்லாஹ் தன்னுடைய வழக்கணக்கின் மூலமாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சும்மையுரப்பீகாலி தாரிகி, பணத்தை கொடுத்ததற்காக கொடுத்தவருக்காக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றார் அப்படின்னு சொல்லல்லாம் சொல்றாங்க. சமாயுரப்பி ஆதுக்கும் பல்வகு, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை, கன்றுக்குட்டியை, குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் அந்த பணத்தை வளர செய்து கொண்டே இருப்பார். ஆட்டுக்குட்டி பிறக்கும் போதே சின்னதா இருக்குது, அதை வளர்க்க வளர்க்க பெரிதாகிற மாதிரி நாம கொடுத்த பணம் பெரியதாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை அல்லாஹ் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பின் சதக்கார், வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். வட்டி ஒரு ஆள் வட்டிக்கு கொடுக்க வாங்குறாரு அப்படின்னா 100 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா அவருக்கு 100 ரூபா லாபம் மாதிரி தெரியும், ஆனா அல்லாஹ் இந்த பணத்தை அழிக்கின்றார். தர்மம் செய்யறோம் என்றால் 100 ரூபா பாக்கெட்டுக்கு போற மாதிரி தெரியுது, ஆனா போகல, அந்த 100 ரூபா வளர்ச்சி அடைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஆக ஹராமான பணங்களை தர்மமாக நாம் கொடுப்பது கூடாது, ஜக்காத்தாக கொடுப்பது கூடாது, பள்ளிவாசல்களுக்கு கொடுப்பது கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, பேங்க பணம் போட்டிருப்பாங்க, அதுல வரக்கூடிய வட்டி காசுலாம் பள்ளிவாசலுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு, துடப்பம் வாங்குறதுக்கு, பினாயில் வாங்குறதுக்கு, அதுக்கு வச்சுக்கீங்கன்னு கொடுத்துருவாங்க, அதற்கு கூட வட்டி காசை கொடுப்பது கூடாது. கழிவறை என்பது ஒழுக்கப்பட்ட ஒரு இடமா, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம், ஒரு வீட்டை கட்டுறோம், வீட்டுல கழிவறை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், வீடே கழிவறை ஆயிடும்,
வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று கழிவறை தான் முக்கியம். ஒரு ஆள் தொழுகைக்கு வராரு, வயிறு கலக்குது, சிறுநீர் வருகிறது, எங்க அவர் செல்வார்? பள்ளிவாசல கழிவறை இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலை நாட்டு விடுக்க ஆரம்பித்துவிடும். எனவே அந்த மாதிரி ஹராமான காசுகளை பள்ளிவாசலுடைய கழிவறைக்கு கூட கொடுப்பதும் கூடாது, நிர்வாக பெருமக்கள் வாங்குவதும் கூடாது. நாம கேட்கவும் கேட்கணும், இது சரக்காவா ஜக்காத்தா, ஹலாலான காசா ஹராமான காசா? என வாங்கி நம்ம வீட்டுல போட போறது இல்ல, அல்லாவுடைய இல்லத்துல போட போறோம். அல்லாவுடைய இல்லம் நம்முடைய வேலையை சிந்தி உடைக்க உழைத்து சம்பாதிக்கப்பட்ட ஹலாலான சொத்துல தான் அந்த பள்ளிவாசல் உருவாக வேண்டும். சும்மா இனாமா வந்த படம், திருடப்பட்ட படம், வெஞ்சமாகிய படம், வட்டிக்கு வந்த படம், மதுரை விட்ட படம், பண்டிகை விட்ட படம், இதை வைத்து நாம் பள்ளிவாசலை கட்டினால் அந்த பள்ளிவாசல் ரூகானியத்தான ஒரு பள்ளிவாசலாக இருக்காது என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்கென்று சில வருமானங்கள் இருக்க வேண்டும், சந்தாக்கள் கொடுக்க வேண்டும். சில பேரை நாம பார்க்கிறோம், எவ்வளவோ செலவு செய்வாங்க, ஆனா மாதம் 10 ரூபா தான் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுப்பாங்க. இந்த 10 ரூபா கொடுத்துட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா? நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கழிவறைக்கு போவாரு, நினைச்சவரெல்லாம் பள்ளிவாசல் வந்து குளிப்பாரு, நினைச்சவரெல்லாம் பள்ளிவாசல் வந்து துணிய துவைப்பாரு. கேட்ட நான் மாசம் 10 ரூபா கொடுக்கல, 10,000 இல்ல, வெறும் 10 ரூபா ஒரு டீ காசு. இந்த 10 ரூபாய கொடுத்துட்டு அவர் மாசம் மாசம் 2,000 ரூபாய்க்கு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால அருமையானவர்களே, நாம் எவ்வளவு வீணாக செலவு செய்கின்றோம், பள்ளிவாசலுக்காக வேண்டி நாம் வாடி வாடி வழங்க வேண்டும். பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல சந்தாக்கள் மூலமாகத்தான் அந்த பள்ளிவாசலுடைய உயிரோட்டமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும். சந்தாக்களையும் புகம் போனாமை நாம் நிர்வாகிகளுடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக நாம் எவ்வளவு தாராளமாக செலவு செய்தாலும் கூட தர்மம் செய்து வீணானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. கஞ்சல் பிடித்து கருமித்தனம் அடைந்து வீணா போனவர்கள் தான் சமுதாயத்திலே அதிகம் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் பள்ளிவாசலுக்காக உதவி செய்தால், பள்ளிவாசலை கட்டுவதற்காக நாம் உதவி செய்தால், நிச்சயமாக நாம் சுவர்க்கத்திற்கு செல்வோம். சுவர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு மாளிகையை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூடிய விரைவில் இந்த மகல்லா ஒரு முன்மாதிரி மகல்லாவாக, முன்மாதிரி ஒரு பள்ளிவாசலாக இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் உருவாக வேண்டும். இன்ஷா அடுத்த ரமலான் ஒரு பொது பள்ளியிலே தராவிக கொள்கை நடைபெற வேண்டும், ஜமாத்துகள் நடைபெற வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய துவாக்களை இந்த நல்ல நாளில் ஏற்றுக்கொள்வானாக. நீங்களும் தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாசு தாவானா அலி அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்.